கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான தருணத்தில் இயேசு உங்களோட கிரௌடத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அடிக்கடி நாம் எல்லாம் கேட்ட பகுதி தான் ஆண்டவராக இயேசு செய்த முதலாவது அற்புதம். முதலாவது அவருடைய ஊழிய பாதையிலே ஆண்டவராக இயேசு செய்த முதலாவது அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2 மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். 2:3 திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் ஆமென் அல்லேலூயா. கர்த்தரே பிள்ளைகளே, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது எங்கு திராட்சை ரசம் குறைவுபடுகிறது? ஏன் மரியாள் வந்து இயேசுவிடத்தில் இல்லை என்று சொல்ல வேண்டும்? கர்த்தரே பிள்ளைகளே, இவர்கள் கானா ஊரில் நடந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கூட அழைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. யூதர்கள் திராட்சை ரசத்தை உடனே செய்ய முடியாது. ஒரு பிள்ளை பிறந்த உடனே, ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கான திருமண வயதுக்காக அவர்கள் அன்றைக்கே திராட்சை ரசத்தை பதப்படுத்த ஆரம்பிப்பார்கள். ஆமென் அல்லேலூயா. ஒரு 25 அப்படின்னு வச்சுங்களே, 20 அப்படின்னா அவர்கள் அன்றைக்கே அதை செய்து அதை பக்குவப்படுத்த ஆரம்பித்து இருப்பார்கள். அந்த திராட்சை ரசம் தான் இன்றைக்கு குறைவுபட்டு இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி திராட்சை எடுத்துக்கொண்டு போய் மிக்சியில் போட்டு அடித்து அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்குற திராட்சை ரசம் கிடையாது. இந்த திராட்சை ரசம் என்ன திராட்சை ரசம்? பதப்படுத்தப்பட்ட திராட்சை ரசம். இது குறைவுபட்டுருச்சு. இப்போ இவர்கள் வாங்கினா எங்கே போய் வாங்கணும்? 20 25 முன்னாடி உள்ள அந்த திராட்சை ரசத்தை இவர்கள் தேடி போக வேண்டும். அது கிடைப்பது கடினம். யாரும் அதை எடுத்து கொடுப்பதில்லை. கத்துரை பிள்ளைகளை, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு குறைவு, அதாவது நிறைவு செய்ய முடியாத ஒரு குறைவு, அந்த குறைவு தான் ஆண்டவருடைய தாயார் இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்பா இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆமீன் அல்லேலூயா. கத்துரை பிள்ளைகளை, இந்த நாட்களில் உங்களுடைய குறைவுகளை மனுஷங்க சொல்லலாம், இனி அது நடக்காது, இனி அது வாய்க்காது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது எத்தனை வருடமானாலும் அந்த குறைவுகளை என் இயேசுவால் நிறைவாய் மாற்ற முடியும். ஆமென் அல்லேலூயா. என் இயேசுவால் மட்டும்தான் அந்த நிறைவாய் மாற்றி கொடுக்க முடியும். அவங்க சொன்ன உடனே, அதுவரை இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? மரியாளின் மகனாக இருந்தார். அந்த 3 வரை யாராக இருந்தார்? மரியாளின் மகனாக அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, சீஷர்களோடு சேர்ந்து அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவங்க வந்து சொன்ன மாத்திரத்தில் பரலோக வல்லமை அவருக்குள்ளே கடந்து வந்தது. இப்போ அவருடைய கண்கள் தன் சொந்த தாயை ஒரு பெண்ணாய் பார்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென் அல்லேலூயா. சொந்த தாயை யாராவது பெண்ணே சரி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் இவர் சொன்னார். ஆமென் அல்லேலூயா. கத்துரை பிள்ளைகளே, சொந்த தாய் அவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாங்க? ஒரு மகளாக தெரிய ஆரம்பித்தாங்க. ஆமென் அல்லேலூயா. பெற்ற தாய் ஒரு மகளாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய கண்களில் மாற்றம் உண்டாக்கி விட்டது. அவருடைய சரீர மாற்றம் உண்டாகி விட்டது. சிந்தையிலே கண்களிலே மாற்றம் உண்டாகி விட்டது. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையே, உங்க கண்களில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? உங்க சிந்தையில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? உங்களுடைய நினைவில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? அப்படி ஒருவேளை மாற்றம் இருந்தா மட்டும்தான் நீங்க இயேசுவோடு கூட இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிழைத்திருப்பது நான் அல்ல, பவுல் சொல்றார், பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமே அல்லேலூயா. அப்படி பிழைச்சிருக்கிறோம் அப்படின்னா யாருடைய பார்வை இருக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய பார்வை நம்முடைய கண்களில் இருக்கணும். யாருடைய சிந்தை இருக்கணும்? இயேசு கிறிஸ்துடைய சிந்தை இருக்கணும். யாருடைய நினைவு இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நினைவு இருக்கணும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே மனுஷீகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு பாருங்க, 4 சொல்லுகிறதற்கு இயேசு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமே அல்லேலூயா. அவங்க அம்மா பார்த்து சொல்றாரு, பெண்ணே எனக்கும் உனக்கும் என்ன? ஆமே அல்லேலூயா. நீ என்னிடத்துல விண்ணப்பத்தை வாங்கி கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? நீ என்னிடத்துல வந்து சொல்வதற்கு என்ன காரணம்? என்ன எப்படி சொல்லுகிறாய்? திராட்சை ரசம் வாங்கி கொண்டு வந்து தருவேன் என்று நினைத்து சொல்லுகிறாயோ என்னவோ, ஆனால் உனக்கும் எனக்கும் என்ன? ஆமீன். பெற்ற தாய் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலகத்திலே பிரிக்க முடியாத ஒரு உறவு, தொப்புள் கொடி உறவு. ஆனால் ஆண்டவராக இயேசு சீக்கிரத்தில் அதை பிரிச்சுட்டார். பாருங்களேன், சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் என்ன. அதனால தான் சொல்கிறாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதழந்து போனாலும் அதை நான் தருவேன், திரும்ப நான் எங்கே தருவேன், பரலோகத்தில் தருவேன்னு சொல்கிறார். அவர் அதை இங்கே இழக்க வேண்டும், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை இழக்க வேண்டும், அவர் இழந்தே தீர வேண்டும். இழக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு முன்கூட்டியே கற்றுக் கொடுக்கிறார். உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது
சொல்றார் இல்லையா எல்லாம் 38 வருஷம் படுக்கதா ஆனா மாற்றுவதற்கு ஒரு வேளை வந்தது பத்திமே குருடனுக்கு ஒரு வேளை வந்தது 12 வருட பெரும்பாலனுக்கு ஒரு வேளை வந்தது எபிர்வின் மகளுக்கு ஒரு வேளை வந்தது லாசருக்கு ஒரு வேளை வந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கும் அவருடைய வேளை வந்து கொண்டிருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா தவிச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு இன்னும் முடியல என்னால ஒன்னு செய்ய முடியல அழுதுகிட்டு இருக்கீங்களா தவிச்சிட்டு இருக்கீங்களா அவருடைய வேளை வந்து விட்டது ஆமென் ஹல்லேலூயா சுகமளிக்கிற வல்லமையின் வேளை இன்றைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வந்து விட்டது குறைவாய் இருக்கிற உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாய் மாறுகிற வேளை வந்து விட்டது ஆமென் ஹல்லேலூயா கவலைப்படாதீங்க அழுதுகிட்டு இருக்காதீங்க அதை பார்த்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே அழுது கொண்டிருக்காதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் என்னால் முடியல என் வியாதி பெருகி இருக்கிறது என்னால் முடியல அழுது கொண்டிருக்கிற சகோதரியே உன் வியாதியை கர்த்தர் நீக்கி போடுகிறார் ஆமென் ஹல்லேலூயா உன் வியாதியை உன்னிலிருந்து கர்த்தர் எடுத்து போடுகிறார் சொல்லுகிறார் இந்த தழும்புகளால் நீ சுகமாகிறாய் என்று இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்க கர்த்தரிப்பிள்ளையே ஒரு நாளும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை 5வது வசனம் அவருடைய தாய் அவங்க கோபித்துக் கொள்ளவில்லை யாராவது நம்ம சொல்லியிருந்தா நம்ம அம்மால பெரிய ரகளை பண்ணியிருப்பாங்க ஆனால் அவர் அவங்க கோபித்துக் கொள்ளவில்லை ஏன்னா அவங்களுக்குள்ளாக தெரிந்து விட்டது இவன் என்னுடைய பிள்ளையாய் இருப்பதை காட்டிலும் பரலோக பிள்ளையாய் இருப்பது உத்தமம் ஆமென் ஹல்லேலூயா ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளை என்னவாய் மாறிக்கொண்டிருக்கிறான் தன் ஒரு தாய்க்கு தெரியும் தன்னுடைய மகள் என்னவாய் மாறிக்கொண்டிருக்க அவருடைய ஆட்டிடியூட் அவருடைய பேச்சு அவருடைய நடத்தை இதில் கண்டுபிடிச்சிடலாம் எந்த தாயும் எந்த தகப்பனும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தாய் ஒரு தகப்பனை விட ஒரு தாய்க்கு பிள்ளையுடைய நடத்தையில் மாற்றம் இருக்குமானால் கண்டுபிடித்து விடுவார்கள் ஒரு தாய் அழுது கொண்டிருக்கிறீங்க என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது என் பிள்ளை நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க கர்த்தருடைய பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவின் வல்லமை உன் பிள்ளை தொடுகிறது பிள்ளை தொடுகிறது கர்த்தர் அந்த பிள்ளையின் வழியை நேராய் நடத்துவாராக உன் பிள்ளை நடக்க வேண்டிய வழியை அவருக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பார் கர்த்தர் நீங்கள் பயப்படாதீங்க ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் பிள்ளைகளை குறித்த வார்த்தைகளை கொடுத்து ஜெபிங்க என் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாய் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது ஆமே ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த நாட்களில் அவங்க சொல்கிறாங்க பாருங்க கோபிச்சுக்கல அவங்க கோபித்து கொள்ளவில்லை அவங்க அழலை தனியாக போய் புலம்பல உடனே யோசிப்புக்கிட்ட போய் என்ன சொல்றாரு பாருங்க என்னை இப்படி சொல்லிட்டாருன்னு குறை சொல்லலை குற்றம் கண்டுபிடிக்கல மரியாளுக்குள்ள ஒரு பயங்கரமான நல்ல குணம் ஆமே நல்ல லூயா அதனால தான் ஸ்திரீகளுக்குள்ளே அவங்க பாக்கியவதி ஆமே நல்ல லூயா சொல்கிறாங்க 5வது வசனம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆமே நல்ல லூயா உலகத்திலே மிக சுருக்கமான பிரசங்கம் மிக வேலியபிளான பிரசங்கம் இது மட்டும்தான் ஆமே நல்ல லூயா மிகவும் சுருக்கமான பிரசங்கம் இதுதான் வல்லமையான பிரசங்கம் இதுதான் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நம்ம வாழ்க்கையில் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ்ந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை இயேசு நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டா ஒரு குறைவு இல்லை ஒரு பிரச்சனை இல்லை ஆனா இன்றைக்கு சுயமா நம்ம முடிவெடுத்து ஒருவேளை மரியாதை இன்றைக்கு கேட்காம என்ன இவர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பார் வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸை பிழிஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தா அந்த திருமண காரியம் சிறப்பாய் முடிந்திருக்காது கர்த்தருடைய பிள்ளைகளே ஆனால் இவர்கள் சொன்னாங்க அந்த தாய்க்கு தெரியும் என் மகனால் ஒன்று செய்ய முடியாது ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த மகனால் செய்ய முடியும்னு அவங்க நம்பினாங்க மே நல்லலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே மரியாளின் நம்பிக்கை இங்கு ஆழமாக இருந்திருக்க வேண்டும் மரியாளின் நம்பிக்கை இங்கு ஆழமாக இருந்திருக்கணும் அதனால தான் அவங்க போகும்போது வேலைக்காரங்களை கூட்டி சொல்கிறாங்க எப்படி இவங்க வேலைக்காரங்களை கூட்டி சொல்லணும்னு தெரியும் இவங்க மாட்டு போயிருக்கலாம் இல்லையா இவங்க மாட்டு போயிருக்கலாம் இவங்க வந்தாங்க சொன்னாங்க சரி ஏதோ செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது அடுத்த முறை என்ன செய்ய போறார் இயேசு அதை குறித்த ஒரு வெளிப்பாடு வேலைக்காரர்களை அழைப்பார் என்கிற வெளிப்பாடு மரியாளுக்கு கிடைத்திருந்தது ஆமே ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு வெளிப்பாடு நிறைந்த பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் இடத்துல வெளிப்பாடு கிடைக்க வேண்டும் கர்த்தரை குறித்த வெளிப்பாடு இருக்க வேண்டும் அவர் சொல்றார் பாருங்க வேலைக்காரர்களை அழைத்து சொல்லிட்டு போறாங்க இந்த வேலைக்காரர்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இயேசுவை பார்த்துட்டே இருக்கணும் இல்லையா அவர் எப்போது அழைப்பார் என்று தெரியல அந்த வேலை எப்போ வரும்னு தெரியல ஆனால் அந்த வேலைக்காரர்களை சொல்லிட்டு போகிறாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆமே நல்ல லூயா கர்த்தருடைய பிள்ளைகளே இனி மரியாளுக்கு கவலை இருந்திருக்காது இனி இயேசுக்கிட்ட சொல்லிட்டோம் இனி உங்களுக்கும் கவலை இருக்கக்கூடாது இயேசுக்கிட்ட சொல்லிட்டீங்க உங்கள் பிரச்சனை உங்கள் பாடுகளை உங்களை கஷ்டங்களை உங்கள் வேதனைகளை நீங்கள் என்றைக்கு இயேசுவிடத்தில் கொண்டு வந்துட்டீங்களோ இனி அதை குறித்து ஒரு நாள் நினைச்சக்கூடாது கலங்கி நிற்கக்கூடாது நீங்கள் பாரம் மூட்டிய எடுத்துக்கிட்டு வரீங்க பாரம் மூட்டையை உடைய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வரீங்க
ஜெபம் பண்றீங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்க, இல்ல நின்று ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு அந்த பார மூட்டி இறக்கி ஆண்டவருடைய பாதத்துல வைக்கிறீங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், என்னால இதை சுமக்க முடியல ஐயா, நீங்க தான் எனக்காக சுமந்து தீத்துட்டீங்களே, நீ நான் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்களேன்னு இறக்கி வச்சுட்டீங்க, நிறைய பேர் இறக்கி வச்சுட்டீங்க. ஆனா என்ன செய்றீங்க தெரியுங்களா, போகும்பொழுது திரும்ப கொண்டு போயிடுறீங்க, போகும்பொழுது திரும்ப அந்த மூட்டையை தூக்கிட்டே போறீங்க. உங்களால அந்த சோகத்தை அடக்க முடியல, அந்த பாரத்தை அடக்க முடியல, அந்த மூட்டையை மறுபடியும் தலையில தோல் மேல எடுத்துக்கிட்டு அந்த பாரத்தோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா மத்தவங்க கேக்குறாங்க, நீ ஆண்டவர்கிட்ட போனி என்ன நடந்தது, ஒண்ணு நடக்கல. ஏன்னா அந்த பாரமும் அந்த வேதனையும் என்ன உங்ககிட்டே இருக்கு, அதை எடுத்து இயேசு கிட்ட கொடுங்க. ஆமென். எப்படி மரியாள் கொடுத்தாங்களோ எடுத்து இயேசு வேண்டை கொடுங்க. எடுத்து இயேசு வேண்டை கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாய் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துடாதீங்க. நிச்சயமாய் கொண்டு வரும். அந்த பாரத்தை தூக்கிட்டே சுமக்குறீங்க பாருங்க. ஏன் ஏன் நீங்க தூக்கி சுமக்கணும், ஆண்டவர் அதை மாற்ற வல்லவர். அவங்க சொன்னாங்க, அவர்கள் இது பெரிய சத்தியம்தான், ஆனாலும் கூட இந்த விஷயத்தோடு கூட முடித்துக் கொள்ளலாம். ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை கூட பார்க்கலாம். ஆறாவது வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. கத்துடைய பிள்ளைகளே, அவர் எதை பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எல்லாத்தையும் தேடி இருப்பார் இல்லையா, ஏதோ ஒரு நோக்கத்தோடு எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. அந்த இடத்துல 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. இது என்னவா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி அப்படின்னா கை கால் கழுவுறது, தன்னை சுத்திகரித்து கொண்டு அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே கடந்து போக வேண்டும். அதுதான் அந்த சுத்திகரிப்பை கை கால் கழுவுறதுக்கான தண்ணி வைக்கப்படுகிற தொட்டி. அதை இயேசு பார்த்துட்டார். ஆமே நல்லலூயா. கத்துடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, பிரயோஜனம் இல்லாமல் அருவறுக்கப்பட்ட என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டார், உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் பார்வையில் நம்ம பட்டுட்டோம். ஆமே நல்லலூயா. அவர் பார்வையில் நீங்களும் நானும் பட்டுட்டோம். அவர் பார்த்தபோது அது ஓரமாக இருந்திருக்கலாம், கவிழ்க்கப்பட்டு கிடந்திருக்கலாம், சுத்திகரிக்கப்பட்ட முறைமை முடிந்த பிறகு தூரமாக வச்சிருந்திருக்கலாம். ஆனால் அதை இயேசு பார்த்துட்டாரு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் இயேசு கண்டார். ஆமே நல்லலூயா. அவருடைய கண்கள் கண்டதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டு வருகிறோம். கத்துரி பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். ஒதுக்கப்பட்ட ஒன்றுமில்லாத அந்த தொட்டியை கர்த்தர் பார்த்து மாத்திரத்திலே அதிலிருந்து அற்புதத்தை செய்ய முடியும்னு ஆண்டவர் நினைச்சாரு பாருங்க. உங்களை கொண்டு என்னை கொண்டு அற்புதம் செய்ய முடியும்னு இயேசுக்கு மட்டுமே தெரியும். இந்த உலகத்தில் உங்களை பார்த்து யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். இந்த உலகத்தை ஜனங்க யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். இவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவன், இவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவன், இது என்னதான் செஞ்சாலும் தேராது, இது அவ்வளோதான், எவ்வளோ வேலை செஞ்சுட்டாங்க, எவ்வளோ வேலைக்கு போயிட்டாங்க, எவ்வளோ தொழில் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்படிலாம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். இது படிக்காது, இதுக்கு வராது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். இது அவ்வளோதான், இந்த குடும்பமே அவ்வளோதான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு உங்களை காண்கிறார், இயேசு உங்களை பார்க்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், இயேசு உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார், இயேசு உங்களுக்குள் இருந்து மகிமைப்பட விரும்புகிறார். ஆமீன் அல்லேலூயா. அதுதான், உங்களுக்குள் இருந்து அந்த கற்சாடிக்குள் இருந்து இயேசு மகிமைப்பட்டார். வெற்று தண்ணீர் ஒரு மகிமையான திராட்சரசமாய் மாறினது போல இயேசு உங்களுக்குள் இருந்து மகிமைப்பட விரும்புகிறார். நீ பயன்பட போறீங்க, வெளியேறப்பெற்ற பாத்திரமா கர்த்தர் உங்கள் கரங்களில் எடுக்க போகிறார். இந்த நாள்லேருந்து நீங்கள் பயன்பட போறீங்க. உங்க ஊழியத்தில் இதுவரை வளர்ச்சி இல்லைன்னா இந்த நாள்லேருந்து ஒரு பெரிய வளர்ச்சி கர்த்தர் கொடுக்க போகிறார். வெற்று தண்ணீரை அவரால் திராட்சரசமா மாற்ற முடியும்னா அன்றைய பிள்ளைகளே, உங்க சபையில் வெறுமையா இருக்கிற உங்க சபையை ஜனங்களால், ஆத்துமாக்களால் அவரால் நிரப்ப முடியும். அவரால் மட்டும்தான் நிரப்ப முடியும். உங்க ஊழியத்தை அவரால் கூட இருந்து செய்ய முடியும். நீங்க செய்யலை, அவர் தானே செய்யறாரு. வாரம் உங்களுக்குரியது இல்லை, அவருக்குரியது தானே. அவர்கிட்ட அதான் சொன்னேன், கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு போகாதீங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு நம்புகிறேன். நாளில் என்னமே எல்லாம் செவிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி ஐயா. நாட்டில் விசேஷமாய் ஆண்டவரே, வெற்று கற்சாடிய ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீர் பார்த்தது போல நாங்களும் கூட மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வெற்று மனுஷர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் என்று பார்க்காதபடி அவர்களும் பரலோகத்துக்கு பிரயோஜனமானவர்கள் என்று பார்க்கத்தக்கதான ஒரு கிருபையை அந்த கண்கள் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கண்களை, உம்முடைய பார்வை, உம்முடைய சிந்தையை, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தந்தை எங்களை நடத்துவீராக. உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் வெறுமையா இருக்கலாம், அவர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. குறைவோடு கூட இருக்கலாம், அந்த குறைவுகளை நிறைவாக்குவீராக. இந்த நாளில் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க.
பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.